எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சகலவிதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அத்துணையும் விலகிட இந்த 11 விஷயங்களை நீங்கள் செய்தாலே போதும். அது என்ன 11 விஷயம் அப்படிங்கிறத இந்த பதிவினுடைய முழுமையான பதிவிலே பார்ப்போம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அதாவது நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். அந்த கஷ்டங்களை தகர்த்தெறிந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு புது வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 11 விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இது கிரக தோஷ பாதிப்பு இருப்பவர்கள் செய்யலாம், மற்றும் வேறு ஏதாவது ஆன்மீக ரீதியான தோஷ பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களும் செய்யலாம். விரும்பியது நடக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் இதை தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களினுடைய அந்த தாக்கம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. அதில் முதல்ல சொல்கிறது காகத்திற்கு உணவிடுதல். நம்மளினுடைய முன்னோர்களின் சொரூபமாகவும் மற்றும் நம்மளினுடைய பாவங்களை நீக்கும் அற்புதமான பரிகாரமாகவும் பார்க்கப்படுவது இந்த காகங்களுக்கு உணவிடும் அற்புதமான பரிகாரம். காலையில் எழுந்தவுடன் நாம் சமைச்ச சாப்பாட்டில் எச்சில் படாத முதல் அன்னத்தை சிறிய அளவு எடுத்துட்டு நாம் அதை காக்காவுக்கு வைக்கணும். இந்த ஒரு பழக்கத்தை ரெகுலராக நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கஷ்டங்கள் குறையும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ கோடைக்காலம் ஆரம்பமாகுது. இந்த கோடை காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பறவைகள் வந்து தண்ணீர் அருந்துவதற்கு தண்ணீரை ரப்பி வைப்பாங்க. அந்த தண்ணீரை பறவைகள் வந்து குடிச்சிட்டு போகும், அதனுடைய தாகத்தை தீர்த்துட்டு போகும். புண்ணியத்திலும் பெரும் புண்ணியமாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டதிலே இந்த பறவைகளின் தாகத்தை தீர்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக மனிதர்களினுடைய தாகத்தை தீர்ப்பதும் பெரிய புண்ணியம், அதே அளவுக்கு சரிசமமான புண்ணியத்தை பெற்றுத்தரும் பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து தாகம் தீர்ப்பது. ஸோ முடிஞ்சதுன்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பறவைகள் வந்து தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு பகுதியை ஒதுக்கி அதுக்கான ஏற்பாட்டை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்யும் ஒரு ஜீவன் அப்படின்னா, இந்து சாஸ்திரப்படி அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஜீவனாக பார்க்கப்படுவது பசுமாடு. பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கிறது பெரிய புண்ணியம். முக்கியமாக அமாவாசை வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, அதே மாதிரி வாழைப்பழம், பச்சரிசி வெல்லம் கலந்த பதார்த்தம், இதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு ரெகுலராக பாருங்கள். அருகில் கோசாலை இருந்ததுன்னா அங்கே போயிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது உணவு பண்டங்களை வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கொடுத்து அதனுடைய பசியை ஆற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது நற்பலனை பெற்றுத்தரும். அடுத்து நான்காவது ஒரு விஷயம், எளிமையான ஒரு விஷயம், வீட்டில் தினமும் காலையில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த கோலம் போடுறதுல எதுக்கு போடுறோன்னு தெரிஞ்சிட்டு போடணும். ஏன்னா பல பேர் கோலம் போடுறோன்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க, கோலம் மாவு வாங்குறாங்க, அந்த மாவால் வீட்டில் வந்து கோலம் போடுறாங்க. இது தவறான்னு கேட்டால் ஆம், தவறு தான். இந்த கோலம் போடுவதனுடைய தாத்பரீகம் என்னென்னா, அரிசி மாவில் கோலம் போடணும். அந்த அரிசியை சின்ன சின்ன உயிர்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதனுடைய பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் அதனுடைய தாத்பரீகம். நாம் கடையில் விற்கிற அந்த கல் மாவு வாங்கிட்டு வந்து கோலம் போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இருக்க போவது இல்லை. எனவே வீட்டில் பச்சரிசி இருந்தால் அதை நம்ம மிஷினில் கொடுத்து கோலம் போடுற பதத்தில் அரைச்சி கொடுங்க அப்படின்னா அவங்க அரைச்சி கொடுப்பாங்க.
நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சு கோலம் போடலாம். பச்சரிசி மாவில் கோலம் போடுறது தான் சிறப்பு. இது நம்ம ரெகுலராக செஞ்சாலும் கஷ்டங்கள் குறையும். நாய்களுக்கு சாப்பாடு போடுறது. நம்மளோட வீட்டில் பாங்கா பதனமாக நாய்களை வளர்க்குறோம், அதுக்குரிய சேவைகளை செய்கிறோம், அதுவும் நம்ம மேலே பாசமாக இருக்குது. ஆனால் கேட்பாரற்று இருக்கக்கூடிய தெரு நாய்கள் அப்படின்ட்டு ஊருக்கு ஒரு நாலஞ்சாவது இருக்கும். இந்த தெரு நாய்களுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப 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 நல்லது. எல்லா நாய்களுமே பைரவரினுடைய அருட்கடாட்சம் பெற்றது அப்படின்னாலும் கூட தெரு நாய்கள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பித்து சொல்வது. ஸோ தெரு நாய்களுக்கு உணவு கொடுங்க, அது ரொம்பவே நல்லது. அடுத்தது மீன்களுக்கு உணவு கொடுக்கறது. மீன்களுக்கு உணவுனா பொறி போடலாம். அருகில் குளம் குட்டை ஏரி கம்மா வாய்க்கா இருந்ததுன்னா போயிட்டு பொறி போடுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. அடுத்தது குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுப்பது. இது பெரிய புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. ஏதாவது மலை மேலே கோவில் இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ பிளான் பண்ணி குடும்பத்தோடு போயிட்டு தெய்வத்தை வணங்கிய பின்பு குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் அங்கே தீபம் நிச்சயம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தீபத்திற்கு பயன்படக்கூடிய திரவியம் அதாவது எண்ணெய் நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். அருகில் எந்த கோவில் இருந்தாலும் சரி, சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ அது முக்கியமில்லை. தீபம் போடுவதற்கு திரவியமான எண்ணெய் வாங்கி கொடுக்கறது நல்லது. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய்ண்ணெய் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க, அது ரொம்பவே நல்லது. அடுத்து ஒன்பதாவது விஷயம் என்னென்னா, இயலாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு, உடல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்வது, உணவு கொடுப்பது, இதுவும் பெரிய புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது மரத்திற்கு நீர் ஊற்றுவது. வீட்டுக்கு ஒரு மரம் நிச்சயம் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்குற சூழ்நிலை இல்லைன்னா கூட அருகில் வளர்க்குற மாதிரி இடம் இருந்தால் அங்கே நட்டு நம்ம பராமரித்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மரங்களுக்கு நாம் தண்ணீர் ஊற்றி அதை பராமரித்து வளர்த்தோம் அப்படின்னா அந்த விருட்சம் வளர வளர நம்மளுடைய வம்சமும் வளர்ந்துடும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ அன்னதானம் கொடுங்கள், அது ரொம்பவே நல்லது. அன்னதானம் அப்படிங்கிற பட்சத்தில் சிம்பிளாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். என்னால் வந்து நபர்கள் நிறைய பேருக்கு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை இல்லைங்க, வசதி இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் கூட கவலை இல்லை. நீங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு நாலு பார்சல் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நாலு பேருக்கு, வறியவர்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அல்லது நீங்கள் ஆஃபீஸ் போகிற வழியில் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு நாலு பேருக்கு மாதத்தில் உணவு கொடுக்கறத ஒரு பழக்கமாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட கஷ்டமும் உங்களை விட்டு நிரந்தரமாக நீங்கிவிடும் அப்படிங்கிறதுல துளி அளவு கூட ஐயமில்லை. நான் இந்த பதிவில் சொன்ன இந்த 11 விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க. எல்லாமே செய்கிற மாதிரி தாங்க இருக்குது, எதுவுமே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட முடியாது. தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் உங்களை விட்டு நீங்கிவிடும். எப்படிப்பட்ட தோஷமாகட்டும், தடைகளாகட்டும், எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்களுக்கு வசந்தம் காத்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.